முதல்ல திரு எஸ்கே பி கருணா அவங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இது முழுக்க முழுக்க இந்த வான் சாகச நிகழ்வு எல்லோராலும் வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கு. இது அரசனுடைய செயலற்ற தன்மை, குறிப்பாக நிர்வாக தோல்வி தான் இதற்கு காரணம் சொல்றாங்க. அதுதான் காரணமா, நிர்வாக தோல்வியா இந்த நடவடிக்கை, இந்த நிகழ்வுக்கு காரணம்? நேற்று இந்திய விமானப்படை நடத்திய இந்த வான் சாகசங்கள், நம்முடைய போர் வீரர்களின் விமானிகளின் திறன்களை வெளிக்காட்டக்கூடிய அந்த சாகசங்கள் அற்புதமான சாகசங்கள். அதை வந்து சென்னை மக்கள் நேரடியாகவும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்தியா முழுக்க மக்கள் வந்து தொலைக்காட்சியிலும் கண்டுகளித்தார்கள். ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி. விமானப்படையின் நம்முடைய விமானப்படையின் திறமையை கண்டு நம்முடைய இந்திய மக்கள் மிகவும் பெருமை அடையக்கூடிய அளவிற்கான ஒரு நிகழ்ச்சியாக அது அமைந்திருந்தது. அந்த நிகழ்ச்சி அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி, ஏறக்குறைய 15 லட்சம் பேர் கின்னஸ் புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது என்று தகவல்கள் வந்திருக்கின்றன, லிங்கால இடம்பெற்றிருக்கு, வந்திருக்கிறது. அப்படி அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்த முடிந்த பிறகு இது போன்ற ஒரு 5 பொதுமக்களில் 5 பேர் உயிரிழப்பு என்பது நிச்சயமாக ஒரு கரும்புள்ளி, மனம் வருத்தத்தக்க விஷயம். அதற்கு யார் பொறுப்பு? நிச்சயமாக மாநில அரசு தான் பொறுப்பு. எந்த ஒரு அதை அட்மிட் பண்ணி, ஆமாம், மாநில அரசு முதலமைச்சர் பொறுப்பை உணர்ந்து தான் அந்த அறிக்கையை விட்டிருக்கிறார். ஒரு 5 பேர் வந்து சாதாரணமாக வெயில் காலத்தில் நடந்து போகும்போது சுருண்டு விழுந்து சாவதை நம்ம பார்க்குறோம். வெப்ப அலையில் 1000 பேர் வட இந்தியாவில் ஒவ்வொரு வெப்ப அலையிலும் வெயில் காலத்தில் சாவதை பார்க்குறோம். அதற்கெல்லாம் வந்து அரசு பொறுப்பேற்றிருப்பது இல்லை என்றாலும், பொதுமக்கள் எந்த சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஊட்ட வேண்டியதும், அவர்களின் உயிர்களுக்கும் உடைமைக்கும் பொறுப்பு என்பது அரசுகள் தான் பொறுப்பு, நிச்சயமாக மாநில அரசு தான் பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பை வந்து குற்றமாக பார்க்க வேண்டுமா என்பதில் தான் இங்கே ஒரு பெரிய முக்கியமான ஒரு பார்வை இருக்கிறது. செயலற்ற தன்மை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்பொழுது அந்த சொல்லாடல் வந்து இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை இவ்வளோ சிறப்பாக செய்து முடித்தப்ப ஒரு அரசை செயலற்ற தன்மை என்று சொல்வது வந்து எந்த அளவுக்கு மனசாட்சிக்கு நேர்மையான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கணும். இல்லை, நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை சொல்கிறீங்க, அவர் இன்னும் கூடுதலாகவே சொல்கிறாரு, இந்த 5 உயிரிழப்புக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு, திமுக அரசு தான் பொறுப்புன்னு ஹார்ட் ஹிட்டிங்காக சொல்கிறாரு. அப்படி பார்த்தோம்னா எடுத்தோடனே நம்ம அரசியலுக்காக தான் போனோம். நான் அரசியலை தாண்டி அதுக்கு நான் பதில் வரேன். ஆனால் அதுக்கு அரசியலுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சரி, என்னென்றால் ஒரு 15 லட்சம் பேர் கூட போயிருக்கலாம். இது வந்து இந்திய விமானப்படையுடைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நடத்த போவது சென்னையில் நடத்த விரும்பி விமானப்படை உயரதிகாரிகள் வந்து மாநில அரசை அணுகியவுடன் உடனடியாக நாம் அதை ஒப்புக்கொண்டு மெரினா கடற்கரையில் வைக்க வேண்டும் என்றார்கள். இடம் நேரம் எல்லாமே வந்து விமானப்படை முடிவு பண்ணது. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாம் சிறந்த ஏற்பாடுகளை செய்யணும். நீங்கள் கடந்த ஒரு வார செய்திகளை தொடர்ந்து பார்த்தீங்களால் ஒரு நாள் விடாமல் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று அந்த ஏற்பாடுகளை அவரே இருந்து மேற்பார்வையிட்டார். கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி பொதுமக்கள் எத்தனை லட்சம் பேர் வருவாங்க, பொதுமக்கள் எங்கெங்கே இருக்கணும், எது வழியாக உள்ளே வரணும், அவர்கள் வாகனங்கள் எங்கே நிறுத்தணும், எப்படி வரணும், எப்படி வெளியேறணும், ஆம்புலன்ஸுக்கான ரூட் எது, குடிதண்ணீருக்கான வசதிகள் எது, மருத்துவர்களுக்கான வசதிகள் எல்லாமே ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொடுத்தது தமிழ்நாடு. அப்படி செஞ்சு இவ்வளோ இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். அப்படி செய்ததால் தான் ஸ்டாம்பீடு நடக்கலை. ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் அல்லது ஒரு பெரிய கூட்டத்தில் உயிரிழப்புகள் எப்படி வரும்? உலகம் முழுக்கவே உயிரிழப்புகள் ஒரு பெரிய கூட்டத்தினால் ஒரு உயிரிழப்பு என்றால் அது நெரிசலால் தான் அந்த உயிரிழப்பு வரும். நெரிசலால் உயிரிழப்பு வருவது வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இப்ப ஜூலை மாதம் ஹத்ராஸ்ல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் ஏதோ ஒரு மத நிகழ்ச்சி நடத்தும் போது அங்கே ஒரு நெரிசல் வந்து ஏறக்குறைய 150 பேருக்கு மேலே வந்து மரணம் அடைந்தார்கள் இந்த ஜூலை மாதம். அப்போ ஒவ்வொரு அந்த குஜராத்தில் பிரதமர் மோடி இருக்கும்பொழுது ஒரு கோவில் நைனா தேவி கோவில் நம்ம கோவிலில் 145 பேர் உயிரிழந்தாங்க. இதெல்லாம் நெரிசலில் ஏற்படக்கூடிய விஷயம். இந்த நெரிசலால் உயிரிழந்தால் அதுக்கு வந்து உயிரிழப்பை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது, உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த இத்தனை லட்சம் பேர் ஒரு பொது இடத்தில் கூடியும் எந்த இடத்திலும் நெரிசல் இல்லாமல் அவர்களை பாதுகாப்பாக அந்த இடத்துல வைத்திருந்து வெளியே அனுப்பி இருக்கிறது அரசு. அந்த விதத்துல நீங்க சொல்றதை கூட நம்ம லாஜிக்கா ஏத்துக்கலாம். அடுத்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல, நம்ம வந்து சமூக வலைதளங்கள்லயோ இல்ல நம்ம மீடியாக்கள் மூலமாகவோ அங்க இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளை நீங்க பாத்திருப்பீங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு அங்க வந்து எந்த ஏற்பாடும் இல்ல, ஒரு குறைந்தபட்ச ஒரு அத்தியாவசிய தேவைக்கான எந்த ஏற்பாடும் இல்ல, பொது போக்குவரத்துக்கான ஏற்பாடு இல்லை. ஏறக்குறைய 1 மணி நேரம் ஒரே இடத்துல அந்த உச்சி வெயில நாங்கள் நிக்க வைக்கப்படுறோம். அப்ப அந்த ஒரு கிரௌடு மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய தோல்வியை நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன், ஸ்டாம்பீட்ல ஒன்னும் நடக்கல, மகிழ்ச்சி மக்கள். இது ஸ்டாம்பீடா போயிருந்தா இது கட்டுக்கடுங்காம போயிருக்கும். இது ஒரு ரெண்டாவது இதுக்கு சொல்றேன், நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். சரி,
இப்போ 15 லட்சம் பேர் கூடுகையில் 15 லட்சம் பேர் கொஞ்சம் இன்சென்சிட்டிவாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது. அதை அதனால் இருந்தாலும் நீங்கள் கேட்கட்டதால் அதை சொல்கிறேன். 15 லட்சம் பேருக்கான குடிதண்ணீர் வசதியை அரசு செய்து தர முடியாது, செய்து தர முடியுமா? 15 லட்சம் பேர் இல்லைங்க, குறைந்தபட்சமாவது 2-3 டேங்க் மட்டும் தான், 2-3 டேங்க் இல்லை, 45 இடங்களில் குடிநீர் டேங்க் வச்சிருக்காங்க. அதிகமான குடிநீர் டேங்க் வச்சாலும் எல்லாம் அந்த இடத்த சுற்றி வந்து அந்த இடத்துல வரும் இல்லை. அதாவது வந்து இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு வந்து ஏறக்குறைய ஒரு நிறைய அனுபவங்கள் இருக்குது அரசுக்கு. பியூடபிள்யூடியில் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் இருக்கு, இந்த சயின்டிஃபிக் மெத்தட் வச்சு தான் வச்சிருக்காங்க. குடிதண்ணீர் இல்லாமல் இல்லை, ஆனால் குடிதண்ணீர் போதாது என்றால் நிச்சயமாக போதாது. விமானப்படை ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறது, எல்லாரும் நீங்க கையில குடிநீர் எடுத்துட்டு வாங்கன்னு. நான் மீண்டும் சொல்றேன், இது குடிநீர் அரசு வைக்கல அல்லது ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏறக்குறைய 108 ஆம்புலன்ஸ் மட்டும் ஏறக்குறைய 100 இடத்துல இருந்திருக்கு. அப்புறம் வழக்கமான புரோட்டோகால் படி இந்த மாதிரியான அரசு இந்த மாதிரி பெரும் கூடுகையின் போது அருகில் இருக்கக்கூடிய பொது மருத்துவமனைகள்லாம் 100 பெட்டுகள் வந்து தயாராக மருத்துவமனைகள் தயாராகிறாங்க. அது எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது. 2-5 பேர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்ல, ஒரு ஏறக்குறைய 2 பேரும் உயர் ரத்த அழுத்தத்தினால சில பேரும் இறந்திருக்காங்க. இந்த 5 பேரும் வந்து இதுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு குடிதண்ணீர் இருந்தால் சரியாக போயிருக்குமா அப்படின்னா நம்ம சயின்டிஃபிக்காக இங்கே வந்து நம்ம அதை விளக்கம் சொல்லிட முடியாது. ஆனாலும் அதற்கான பொறுப்பை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆமாம், பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதுமே இன்னும் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்போம் என்று முதலமைச்சர் சொல்கிறார். இதற்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறை அமைச்சர் நீண்ட விரிய விளக்கங்களை கொடுத்து குடும்பங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எந்த சூழ்நிலை பொறுப்பை தட்டி கழித்து விட்டு இது வந்து நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகக்கூடிய அரசு இல்லை இது. இந்த அரசு மக்களோடு மக்களாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அரசு, மக்களோட தேவைகளை உணர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அரசு. இது போல பல நிகழ்ச்சிகளை பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். இனிமேலும் நாம் நடத்துவதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சியில் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது, உயிரிழப்புகள் ஏற்படும் போது இந்த உயிரிழப்புகளை காரணம் காட்டி இது போன்ற பெரிய நிகழ்ச்சியில் நடத்துவதற்கு யாரும் தயங்கக்கூடாது. அதை வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது போக்குவரத்து, பொது போக்குவரத்து பற்றி. இந்த பொது போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு கூட்டத்தில் 15 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடும்போது ஒரே நேரத்தில் 1 மணி நேரத்துக்குள்ள அந்த 15 லட்சம் பேர் உள்ள வர்றது, அது ஒரு காமன் மேன் சொல்லலாம். இப்போ ஆளும் அரசு அதனுடைய பிரதிநிதியாக இன்னைக்கு நீங்கள் வந்து எப்படி சொல்ல முடியும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே நீங்கள் அரசியல் ரீதியாக குற்றம் வைங்க, அது பிரச்சனை இல்லை, நீங்கள் விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்கள். அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, உளவுத்துறையை வைத்து நீங்கள் ஏன் இதை முன்கூட்டியே கணிக்க முடியல, அப்படி கணிச்சிருந்தா இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது. அந்த கொஸ்டின் வேலிடான கொஸ்டின். உளவுத்துறையை வைத்து மகாமகம் நெரிசலை ஏன் வந்து கூட்டத்தை வந்து ஏன் அதிமுக அரசு கணிக்கல? இது இதுதான் மீண்டும் அரசியலுக்கு போனா இல்ல எதிர்கேள்வி இல்லை. ஸ்டாம்பீடு வந்து அதிமுக ஆட்சியில தான் பெரும் கூட்டத்தால் அதிகமான உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது. வெள்ள நிவாரணம் தரும்னு சொல்லி அறிவிச்சு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில வந்து 100 அதிகமான பெண்கள் மிதிப்பட்டு இறந்தாரு. திமுக இந்த பட்டியலில் இடம்பெறணும் நினைக்கிறீங்களா? நீங்க சொல்ற நீங்க அந்த 5 பேர் ஹீட் ஸ்ட்ரோக்ல இறந்ததுக்கு எடப்பாடி இவ்வளவு காத்திரமாக ஒரு அறிக்கை கொடுக்கும் போது தன் முதுகு அவர் திரும்பி பார்க்கணும். மீண்டும் நான் மறுபடியும் இந்த இதுல இருந்து அந்த அரசியல் படுத்த விலகி சொல்கிறேன் நான், இந்த பொது போக்குவரத்து என்பது மக்கள் பழகி கொள்ள வேண்டும், பொது போக்குவரத்தும் மக்களுக்காக பழகி கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம வந்து பெரிய அளவில் மெட்ரோவை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை மெட்ரோ வந்து 5 நிமிடத்துக்கு ஒரு மெட்ரோ இயங்கினால ஏறக்குறைய 7-8 லட்சம் பேர் அவர்கள் நகர்த்தி இருக்கிறார்கள். எம்ஆர்டிஎஸ் வந்து நிச்சயமாக அதை நம்ம வருத்தப்பட வேண்டும். எம்ஆர்டிஎஸ் வந்து நம்மளுடைய வேகத்துக்கும் நம்மளுடைய தேவைக்கும் அவர்கள் இயங்கவில்லை. அவர்களுக்கு அது பல காரணங்கள் சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எம்ஆர்டிஎஸ் தன்னுடைய சரித்திரத்திலே அதிகமாக 2 லட்சம் பேர் நகர்த்தி இருக்கு. மெட்ரோலையும் நேற்று தான் அதிகபட்சம் நகர்த்திருக்கும். அது போக இந்த பெரிமீட்டர் இருக்கு, இந்த பார்க்கிங் பெரிமீட்டர் இருக்கு, அவுட்டர் பெரிமீட்டர் தள்ளி அத்தனை இடத்திலும் பேருந்துகள் இருக்கு. ஆனால் அந்த வெயில் வந்து கடுமையான வெயில், புரட்டாசியில் பொன்னுருக வெயில் காயும் மண்ணுருக மழை பெய்யுன்னு புரட்டாசி. புரட்டாசியில் வந்து நல்ல வெயில் இருக்கும்னு கணித்தது தான். இன்னும் 34 டிகிரி வரைக்கும் வெயில் இருக்குன்னு வந்து வானிலை சொல்லியிருக்கு. ஆனால் அன்னைக்கு 36 டிகிரி. இப்போது இந்த நேரத்தை இந்த மதிய நேரத்தில் தான் செய்யணுமா? இந்த நேரத்தை யார் சூஸ் பண்ணுது? விமானப்படை சூஸ் பண்ணுது. மாலையில் செய்திருக்கலாம், ஆனால் இந்த நோ பிளேம் கேம். இது ஒரு ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது. அது இனிமேல் நிகழாமல் இருப்பதை பார்த்துக் கொள்வது அரசாங்கம் உள்ளிட்ட கூட்டு பொறுப்பாக தான் நான் பார்க்கிறேன். ரைட், திரு கருணா நீங்கள் தான் பதில் சொல்லணும். கூட்டணி கட்சி உட்பட இடித்துறைத்தும் சொல்லியிருக்கிறாங்க, எடுத்துரைத்தும் சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் பாருங்க, முதலில் தமிழ்மணி சார் சொன்னார், 5 பேர் ஒரே நேரத்தில் ஹீட் ஸ்ட்ரோக்கில் இறந்ததை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு. அவர் எந்த உலகத்தில் இருக்காருன்னு தெரியல. ஒவ்வொரு வெயில் காலத்திலையும் ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும்
அல்லது தென் மாநிலங்களிலே ஒவ்வொரு வெயில் காலத்திலையும் சாதாரணமாக 7, 8, 10 பேர் ஒவ்வொரு நாளும் அந்த வெயில் காலத்தில் ஹீட் ஆஃப் த ஸ்ட்ரோக்கில் இறக்குறது வந்து இயல்புதான். ஆனால் இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்டும்போது ஒரு இன்சென்சிட்டிவாக இருக்கும். அதனால தான் நான் எடுத்தோன்னே பொறுப்பை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்கிறது, அந்த 5 பேர் உயிருக்கு உயிர் இழந்ததற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இன்சென்சிட்டிவான பதிலை நம்ம சொல்ல முடியாது. ஹீட் ஸ்ட்ரோக்கு தான் இதுக்கு ஒரே காரணம், அதிகமான வெயில் தான் இதுக்கு ஒரே காரணம். தோழர் அருணன் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார், இது வந்து ரெக்கார்டுகளுக்காக இவ்வளோ பெரிய கூட்டங்களை கூட்டப்படுகிறதான்னு. அது வந்து நான் அவருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டம் கூடிய பிறகு தான் இது ரெக்கார்ட் ஆனது. இந்த இப்போ அவர் வந்து சார் சொன்ன மாதிரி இந்த 15 லட்சம் பேர் வந்து கூட்ட போகிறோம் என்று ஏர்ஃபோர்ஸ் சொன்னாங்கன்றத நான் எனக்கு என்ன நாலேஜுக்கு நான் பார்க்கல. ஆனால் ஏர்ஃபோர்ஸ் தான் வந்து எல்லோரும் இன்வைட் பண்ணாங்க. ஏர்ஃபோர்ஸ் தான் தமிழ்நாடு அரசோ முதலமைச்சரோ இதை இன்விடேஷன் கொடுக்கல மக்களுக்கு. ஏர்ஃபோர்ஸ் தான் இன்விடேஷன் கொடுத்தது. ஏர்ஃபோர்ஸ் தான் அதுக்கான என்னென்னலாம் வழிமுறைகள் சொல்கிறது, வெயில் அதிகமாக இருக்கும், தொப்பி கொண்டுட்டு வாங்க, குடிதண்ணீர் கொண்டுட்டு வாங்கன்னு எல்லா வழிமுறைகளையும் ஏர்ஃபோர்ஸ் தான் கொடுத்தாங்க. இந்த டைம் சூஸ் பண்ணதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பகலில் இந்த அருணன் தோழர் தான் சொன்னார் இது ஏன் இந்த நேரத்தில் வைத்திருக்குதுன்னு சொன்னார். அதற்கு வந்து மெட்டியாலஜிக்கல் ரீசனாக வேறு காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா முதல் நாள் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க மழை, அதனால் மறுநாள் காலையில் சென்னையில் இந்த ஏர் ஷோ நடக்குமா என்ற கேள்வியே இருந்தது. அப்பொழுது வானிலை நிலையம் சொன்னது நாளை காலையில் கிளியர் வெதர் தான், இன்னும் சொல்ல போனால் வெயில் அதிகமாகவே இருக்கும், 34 டிகிரி வரைக்கும் இருக்கும்னு சொன்னது. அப்போ இந்த டைம்லாம் வந்து ஏர்ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கலாம், மாலையில் நடத்தியிருந்தா நமக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்காது, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் நடந்திருக்காது. ஆகவே வந்து இது டைமும் இந்த இன்வைட் பண்ணது பாதுகாப்பு எல்லாமே ஏர்ஃபோர்ஸ் சொன்ன அறிவுரைக்கு தான். மக்கள் 15 லட்சம் பேர் கிட்டத்தட்ட உள்ள திறந்து வராங்கன்றது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பொழுதுபோக்கின் மீதும் அல்லது விமானப்படை சாகசத்தை பார்ப்பதற்காக காட்டக்கூடிய ஆர்வத்தையும் தான் நம்ம அதில் பார்க்கணும். அந்த ஆர்வத்தையை தடுத்து நிறுத்தி நீங்கள் 4 பேர் தான், 4 லட்சம் தான் வரணும், 5 லட்சம் தான் வரணும்னு சொல்கிறதுக்கு இல்லை அரசு. இல்லை நீங்கள் மக்களின் ஆர்வத்தை சொல்லுங்கள். ஒருநாள் இப்போ கலை கேட்டார், இதுவே அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் திமுக இப்படி வந்து மக்களின் ஆர்வத்தையோ இல்லை மற்ற விஷயங்களையோ சொல்ல முடியுமா? சொல்லாது இல்லை. அதிமுக ஆட்சியில் இதை விட பெரிய பெரிய கொடுமைகள்லாம் நடந்திருக்குது. கிரௌட் மேனேஜ்மெண்ட் அதுவே இல்லை. இல்லை இது எல்லாமே நடந்திருக்கு. அதனால நாங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒப்பீடு வருது இல்ல, 2003 செல்வி ஜெயலலிதா தலைமையில ஆட்சி நடக்கும் போது அப்ப நடந்ததையும் இப்ப திரு ஸ்டாலின் தலைமையில நடக்கக்கூடிய இந்த நிகழ்வையும் ஒப்பிட்டு அங்க எப்படி நடந்தது, இன்னைக்கு எப்படி நடந்தது அப்படின்னு அதெல்லாம் கூட நீங்க பாத்து. அப்ப வேற சீசன், அப்ப வேற ஹியூமிடிட்டி, அப்ப வேற வேற சூழ்நிலை. அப்ப இத்தனை லட்சம் பேர் வரல, வெயில சொல்லி தப்பிக்கிற நிலை இருக்கா? திட்டமிடுதல் மறுபடியும் சொல்றேன், வெயில சொல்லி ஆர்குமெண்ட்ல இருந்து தப்பிக்கலாம். அந்த 5 பேர் தப்பிக்கல, வெயிலால் தான் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஹீட் ஸ்ட்ரோக்கு தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க. நம்ம வந்து அவர்களுடைய மரணத்தை போய் நம்ம கொச்சப்படுத்த தேவையில்லை. ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் தான் பண்ணிருக்கான், அவங்களுக்கு தேவையான அதாவது ஒட்டுமொத்தமா 60 வயசுக்கு மேல யாருமே வராதுன்னு சொல்லுங்க. அரசு என்ன, அரசு இந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து அரசிடம் ரிக்வெஸ்ட் வைக்கும் போது இது வெயில் காலம் எங்களால் முடியாதுன்னு கூட மறுத்திருக்கலாம். ஆனா தமிழ்நாடு அரசு அதை செய்யல. நாங்க அதை ஒரு தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பெருமையாக எடுத்துக்கொண்டு அந்த பொறுப்பை எடுத்து செய்ததற்கான நான் கேட்கிறேன், மீண்டும் சொல்றேன், மீண்டும் சொல்றேன். இன்னொன்னு, இந்த ஓப்பன் கேட், இந்த கலைசர் சொன்னார் இதை வந்து எல்லாத்துலேயும் வந்து ஓப்பனாக எல்லாத்துலேயும் கேட்டு ஓப்பனாக வச்சுருக்கணும். மெரினாவே ஓப்பன் கேட்டு தான், மெரினாவில் எந்த வழியில் வேணாலும் வரலாம், எந்த வழியில் வேணாலும் போகலான்றது தான் மெரினாவில் ஸ்டாம்பீட் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். 15 லட்சம் பேர் உள்ளே வாங்குது. ஆனால் உள்ளே வந்தவொன்னே அவங்க எல்லாரையும் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி உள்ளே மக்களை உட்கார வச்சதால தான் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டலைஸுக்கும் உள்ளே வந்து அத்தனை கேமராக்கள், அத்தனை மக்கள், அத்தனை போலீஸ் இருந்தது. ஏற்கனவே 1500 பேர் போலீஸ் வந்து அந்த வெயிலில் கூட அதே வெயிலில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், சுகாதார பணியாளர் இருந்திருக்கிறார்கள், மாநகராட்சி பணியாளர்கள் 1000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இத்தனை 1000 பேர் சேர்ந்த முயற்சி தான் வந்து கூட்டு முயற்சி தான் இது. உண்மையில் இவ்வளோ பெரிய 50,000 பேர் சார் சொன்னார், 50,000 பேர் தான் விஜய் மாநாடு, இதை மாதிரியான தகவல்லாம் போகிறப்போக்குள்ள சொல்லிட்டு போகிறது. விஜய் மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் வரணும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது விஜய் கட்சி. தமிழ்நாடு அரசு எப்படி முடிவு பண்ண முடியல? அதையும் கேட்குறாங்க. 33 கேள்வி விஜய் மாநாட்டுக்கு வைக்க தெரியுது, அதை சரியாக நடத்தணும் தெரியுது, 17 கேள்வி கம்பல்சரி சொல்ல தெரியுது. இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை எப்படி அரசாங்கம் கோட்டை விட்டது? யார் மாநாடு நடத்தினாலும் அது செட் கேள்வி. யார் மாநாடு நடத்தினாலும் மாநாடு வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் போறாங்க, அதுவும் கிரௌட் மேனேஜ்மெண்ட் தானே. அதை கேட்கக்கூடிய திமுக அரசு அந்த கிரௌட் மேனேஜ்மெண்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன் நான். இத்தனை முகம், அதனால தானே 15 லட்சம் பேர்ல எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம முடிந்திருக்குது. இந்த 5 பேர் ஹீட் ஸ்ட்ரோக் ஒன்னு நடக்கலைனா இன்னைக்கு இந்த விவாதம் நடந்திருக்காது. 5 பேர் உட்காந்து 10 பேர் உட்காந்து எவ்வளவு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தமிழ் பேர்ல நம்ம ஆளுகள் வந்து நல்லா பண்ணி இருக்கிறாங்க. அப்போ பெருமை மிகு தருணம் தான்.
சம்பந்தமாக நடந்திருக்காது. ஒரு விஷயங்கள் நடக்கும்பொழுது ஒரு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூட அரசு வரும்பொழுது இப்போ உயர்மட்ட கமிட்டி விசாரணை கேட்குறாங்க. நிச்சயமாக அது வந்து உயர்மட்ட கமிட்டி விசாரணை இப்போ தேவைன்னு அரசு நினைச்சதுன்னா அது செய்யணும். அடுத்து இதுல இருந்து என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கற்று அந்த இடத்துல நானும் வரேன். ஒரு 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 ரெண்டு மாசத்துக்கு எனக்கு புரியுது. ஓகே, ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க ஒரு பெரிய நிகழ்வுல ஒரு துயர்மிகு நிகழ்வுல அந்த திட்டமிடல உங்ககிட்ட ஒரு 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 பின்னடைவு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ கள்ளக்குறிச்சி இந்த விஷச்சாராய மரணங்கள் போன வருஷமே இதே மாதிரி நடந்திருக்கு மரக்காணத்தில், அதுலேருந்தும் நம்ம சரியாக பாடம் கற்றுக்க முடியல அப்படிங்கிறது ஒன்று. சட்டம் ஒழுங்கு குறித்து அன்றாடம் உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்கள்ட்டருந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வரைக்கும் அதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அதுலேயும் இனிமேல் நாங்கள் பாடம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு, அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே ஒரு பெரிய நிகழ்வெல்லாம் நடந்துருது, அதுலேருந்து நீங்கள் அடுத்த வட்டம் நல்லா நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றீங்களா? ஏன் இது வந்து நடக்குது? ஒரு திராவிட மாடல் திட்டமிடல் செயல்படக்கூடிய ஒரு அரசுன்னு சொல்லும் போது இதெல்லாம் உங்களுக்கு அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்க. அரசியல் செய்வது நடந்திருக்கும் பொருள் சேதம் நடந்திருக்கும் இதெல்லாம் எந்த இதெல்லாம் எதுவும் நடக்காமல் மிகச்சிறப்பாக இதை வந்து நடத்தி அதாவது 95% வந்து இந்த ஏற்பாட்டை சிறப்பாக செய்து முடித்தாச்சு. கடைசி 5% வந்து இந்த போக்குவரத்துல மக்கள் ஒரே நேரத்துல வெளியே போய் பண்ணிக்கிட்டீங்க. ரெண்டே விஷயம் தான், ஏன் தண்ணி சரியா கிடைக்கல, ஏன் நெரிசல் வந்ததுங்கிறதா இங்க இது. மத்தபடி ஸ்டாம்பீடு நடக்கல, வழி இல்லங்கிற எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. எல்லா அடிப்படை வசதிகள் தான் எல்லாரும் அடிப்படை வசதி குடிநீர், குடிநீர் அங்க இருந்தது, ஆனா குடிநீர் அருகே போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கு. ரைட், அந்த மேனேஜ்மெண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் கேக்குறாங்க. அந்த கூட்டம் இருந்து குடிநீர் அருகே இவங்களால அக்சசிபிலிட்டி இல்ல. ஆனா அத்தனை பேருக்கும் ஆம்புலன்ஸ் இருந்தது, அத்தனை பேரும் உடனடியாக கொண்டு போக முடிஞ்சது. இந்த மருத்துவமனையில் 190 பேர் இருக்கிறாங்கன்னு தோழர் சொன்னார்னு நினைக்கிறேன். 100 பேரோ 200 பேரோ இல்லை, ஒட்டுமொத்தமாக மருத்துவமனைக்கு சென்றது 90 பேர் தான். இன்று இப்போ இந்த நேரத்தில் ஏற்கனவே 10-15 பேர் தவிர வேற யாரும் இல்லை, எல்லாருமே வந்து அவுட் பேஷண்டாகவே வெளியே போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த இந்த ஏற்பாட்டில் வந்து ஒரு அரசின் மீது குற்றம் சாட்டுவது என்பது இத்தனை பேர், 1000 பேர் காவல்துறை முதற்கொண்டு மாநகராட்சி முதற்கொண்டு 1000 பேர் உழைத்த உழைப்புக்கு அது வந்து ஒரு சரியான ஒரு நேர்மையான ஒரு விமர்சனமாக இருக்காது. அரசு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது, அந்த 5 பேருக்கு நிவாரணங்களை அளித்திருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளை மேலும் நடத்தாமல் இருப்பதற்கு என்ன எஸ்கேபிசம்? இது மேலே சொன்னாங்க வேண்டாம் இந்த மாதிரி ஏதாவது தப்பி தவறி நடந்தால் கூட நம்ம மேலே தலை உருளும்னு ஒரு அரசு வந்து நடத்தாமல் தட்டி கழித்து விட்டு போகாமல் இந்த இது போன்ற விஷயங்களை மேல் ஒரு சேலஞ்சை எடுத்து மறுபடியும் நடத்தக்கூடிய அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது. நன்றி திரு கர்ணா. நிறைவா சுருக்கமா, அதாவது யார் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும், யார் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதுன்னு கேட்டார். இதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் கமிட்டி போடுவாங்க. அந்த ஜாயின்ட் கமிட்டி சீஃப் செக்ரட்டரி வந்து சொல்லுவார், அதில் பொதுப்பணித்துறை சீஃப் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, மெட்ரோ இருப்பாங்க, ஹெல்த்துலேருந்து இருப்பாங்க, அது எல்லாமே இருப்பாங்க. ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதில் அனுபவ குறைவு தமிழ்நாடு அரசுக்கு உண்டு என்றெல்லாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை சீராக நடத்தக்கூடிய அனுபவங்கள் இருக்குது. ரெண்டாவது எல்லாத்த விட ஒன்று, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம்ல, இந்தியாவில் வேறு எங்கேயும் நடத்தலை, 1000 ரசிகர்கள் கூடக்கூடிய ஃபங்க்ஷன் கூட நடக்குது சாதாரண ஒரு இன்டோர் ஆடிட்டோரியத்தில். அந்த அதெல்லாம் கூட அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் சிறப்பாக நடத்தக்கூடிய பொறுப்புகள் இருக்கிறது. டைம் இது ஒரு முக்கியமான விவாதமாக இருக்குது. ஐஏஎஃப் வந்து இந்த டைமை ஏன் சூஸ் பண்ணுது அப்படின்றதுக்கு ஐஏஎஃப் நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் பின் பாயிண்ட், அது ஒரு ஃபால்ட்டியாக நான் பார்க்க விரும்பலை. ஏன்னா வந்து இதை ஒரு நேரத்தை வந்து ஒரு ஜாதகமோ பஞ்சாகமோ பார்த்து நிர்ணயிக்க முடியாது. தெளிவான வானிலை இருக்கணும், 1000 கோடி மதிப்புள்ள ஒரு விமானங்களை பல விமானங்களை வந்து வானிலை போட செலுத்துபவர்களுக்கு அந்த வானிலை நேரன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது நாமளும் மக்களும் வந்து பார்த்து கழிக்கணும்னா அது ஒரு தெளிவான வானிலையாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக கணித்ததுக்கு மாறாக மிக அதிகமான வெயிலும் மிக அதிகமான ஹியூமிடிட்டி இருந்ததை யாரும் கணிக்கலை. அது வந்து நிச்சயமா வந்து அது வந்து ஒரு ஒரு வெயில் தாக்கல் வந்து கடுமையான ப்ரோஆக்டிவ் சொன்னார். அரசே ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட், இதுல வந்து
ஒரு செயலில் ஒரு விஷயத்தில் ஒரு அதிகாரிகளை பற்றி சொன்னார். ஆனால் அப்படி இல்லை, இந்த அரசே ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட். இந்த ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட்டாக இருக்கிறதால தான் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு தொடர்ந்து நடத்திட்டுருக்குறோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி விளையாட்டுத்துறையாகட்டும் அல்லது எந்த ஒரு துறையாகட்டும், இது போன்ற ஐஏஎஃப் இருக்கும், ஐஏஎஃப் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை சூஸ் பண்ணி இங்கே வந்து நாங்கள் நடத்தணும்னு வருவதற்கு காரணம்னா நம்ம ப்ரோஆக்டிவ் அரசாங்கமாக இருக்கிறதால தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வருது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய அட்மிரல் வந்து நம்மளுடைய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து ஏற்பாடுகள் மிக சிறப்பாக இருந்தன, இவ்வளோ சிறப்பான ஏற்பாடுகள், இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இவ்வளோ சிறப்பாக பண்ணதுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதில் எல்லாமே வந்து இந்த ஐந்து ஹீட், அப்புறம் அவர் சொன்னார் ஹீட் ஸ்ட்ரோக்கில் அரசு நடத்துகிற நிகழ்ச்சியில் ஐந்து பேர் இறந்திருக்கிறார்களா, இது என்ன அரசு நடத்துகிற நிகழ்ச்சின்னு சூரியனுக்கு தெரியாது என்ன பண்ணுறது, எந்த வெயில் எந்த இடத்துல அடித்தாலும் அது அரசு நிகழ்ச்சியாக இருந்தால் அரசு தனியார் நிகழ்ச்சியாக இருந்தேன்னா, வெயில் அதிகம், மக்கள் வயதானவர்கள் ஐந்து பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள், அதை கருணையோடு பார்க்க வேண்டும், பரிதாபத்தோடு பார்க்க வேண்டும், இது இதை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொள்கிறது, இதுமேல் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் என்று முதல்வர் உறுதியளித்திருக்கிறார். இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்து, இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து, இத்தனை லட்சம் மக்களை எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் வெளியே அனுப்பி இருக்கக்கூடிய இந்த நிறைவாக இந்த நிகழ்ச்சியை செய்து முடித்திருக்கக்கூடிய இந்த அரசுக்கு இந்த ஐந்து பேர் மரணத்தை சுட்டிக்காட்டி ஒரு பெரிய களங்கத்தை உருவாக்கி விட முடியும், அரசியலாக்கி விட முடியும் என்று நான் நம்பவில்லை. ஓகே, ஒருத்தன் செத்தாதான் எனக்கு வலிக்கும்.